இந்த வீடியோவை வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம். ஹாய், ஹலோ, வணக்கம். டாக் தமிழ் நியூஸ் வியூவர்ஸ், அதிர்வுகள் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்பெஷல் கெஸ்ட் அதிமுகவின் ஊடகவியாளர் டாக்டர் திரு அடையார் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம வேலூர் மக்களவைத் தேர்தல் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கடந்த வாரம் எலெக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப கடுமையான போட்டிகளை இப்போ நம்ம தொலைக்காட்சியிலலாம் பார்க்க முடியுது. இது ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசமாக இருந்தாலும் யாருக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும்னு நம்புறீங்க? எங்களுக்கு தான் இது வரையும் காலை ஆரம்பித்ததுலேருந்து இந்த போஸ்டல் ஓட்டை எண்ணதுலேருந்து எங்களுக்கு தான் முதன்மையாக இருந்துச்சு. நாங்கள் தான் முன்னிலையில் இருந்தோம். பிறகு 12 மணிக்கு மேல் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு 1000 வாக்குகள், 1500 வாக்குகள் முன்னிலையில் இருக்காங்க. இந்த நிமிடம் வரை கூட பார்த்தீங்கன்னா இந்த 10 சுற்று முடிஞ்சிருக்கு. இந்த நிமிடம் வரை அவர்களோட வாக்கு எண்ணிக்கை வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 தான் இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இதுவரையும் இல்லை. அதனால் விரைவில் அதுக்கான மாற்றம், இன்னும் பல சுற்றுகள் இருக்குது, விரைவில் அதுக்கான நல்ல முடிவு வரும். ஏன்னா பெரிய வித்தியாசங்கள் நம்ம சொன்னால் ஒரு 40,000 வாக்குகள், 30,000 வாக்குகள் நாங்களே நாங்கள் இன்னும் ஒத்துக்கிறோம். இது தோல்விக்கான முகம் இல்லை, கண்டிப்பாக அது ஒரு பக்கம் நம்ம பார்த்தாலும் அப்படி பார்க்க நீங்கள் சொல்கிற பட்சத்தில் காலையில் அதிமுக திமுக நல்ல ஒரு இடத்துல இருந்தது. ஓகே, திமுக அதிமுக வந்து ரொம்ப ஜாஸ்தியான உயரத்தில் 30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 வாக்குகள் முன்னிலையில் இருந்தார். சரி, பிறகு 12 மணிக்கு மேலே அது 16, 14, 9 இப்படி குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வரையும் பெரிய விஷயங்கள் வரல. இப்போ 10 சுற்று தான் முடிஞ்சிருக்கு. விரைவில் இன்னும் 2-3 சுற்றுகள் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு சில தொகுதிக்குட்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்த ஒரு சில கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பூர் தொகுதி சில இஸ்லாமியர்கள் சமுதாயம் சேர்ந்தவர்கள் இவர்கள் தவறான ஒரு குரல் தன்மையை மக்கள்கிட்ட கொண்டு போயிருப்பாங்க. பாஜகவோட கூட்டணி, இந்துத்துவம், இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து திமுகவோட பழக்கப்பட்ட ஒன்று. இந்த மாதிரி குழப்பி விடுறதெல்லாம் அந்த மாதிரி ஏதோ குழப்பி விட்டு மக்களோட அந்த ஆம்பூர் மக்கள் செய்ததா என்னன்னு தெரியல. விரைவில் இன்னும் 2 சுற்று இருக்குது, அதை கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, அது வந்து ஒரு பக்கம் தெளிவாக நமக்கு ஒரு பார்வை அதில் மேலே இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி காலையில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தது. இப்போ திடீர்னு அதுவும் ஒரு ஓகே கிட்டத்தட்ட நம்ம அதிமுக திமுக கிட்டக்க வரலைனாலும் அதுக்குன்னு ஒரு விழுக்காடு வளர்ந்து அதாவது 3வது இடத்துல இருக்குன்ற அளவுக்கு ஒரு பெயர் வந்திருக்கு. இல்லை, 3வது இடத்துல அவருக்கு 3 பேர் தான் போட்டி. இல்லை, அதுக்கு இல்லை, இல்லை, அது எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த இடத்துல அவங்களை வந்து மீன் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயமும் இத்தனை இவ்வளோ நேரம் நடக்கலை. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும், மத்தியானத்துக்கப்புறம் அவங்களும் விழுக்காடு கொஞ்சம் ஏறி இருக்குது. அவங்களுடைய தனித்தன்மைக்காக ஒரு கொஞ்சம் ஏறின மாதிரி தான் எனக்கு படுது என் பார்வையில். இதில் ஓகே ரொம்ப குறைஞ்ச வித்தியாசமாக இப்போ இருந்தாலும் அந்த வித்தியாசங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை சார், இப்போது அதிமுக திமுக இரண்டுக்கும் விருப்பம் இல்லாதவர்கள் நோட்டாவுக்கு போடுவாங்க. சரி, இந்த வாட்டி பல போட்டியிடலை, அதனால் வழி இல்லாமல் இந்த வாட்டி நாம் தமிழர் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா கூட 3வது இடத்துல நோட்டாக தான் இருக்குது, அதுக்கு கீழே தான் நாம் தமிழர். கண்டிப்பாக அதனால் மக்களை பொறுத்தவரை இந்த வாட்டி சில அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் ஒரு சந்திக்கிற ஒரு தனித்தேர்தல் இது. கண்டிப்பாக பொதுத்தேர்தல் சந்திச்சிடும், தனித்தேர்தல் இது. ஸோ இந்த தேர்தல் அதற்கான விடை என்னென்னா அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலும் இபிஎஸ் தலைமையிலும் கட்சி வலுபடுறது. இன்று உள்ள வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு திமுகவும் எங்களுக்கும் இன்னும் இல்லை, ஒரு 7000 தான் வித்தியாசத்தில் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர்கள் என்ன சொன்னாங்க, ஆட்சியின் மேல்கள் மக்கள் வெளியில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க, மத்திய அரசு மேல் கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த கோபத்தோட வெளிப்பாடு வெறும் 7000 தான்ன்றது இது வரையும் தெரியல. அது அது சரி இல்லைன்றது விரைவில் ஒன்றும் கரெக்டாக தெரிஞ்சு. ஆனால் நீங்கள் காலையில் அந்த 11 மணியோட பார்க்கும்போது நீங்கள் நம்ம திமுக வந்து உயரத்தில் இருந்தாலும் அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு 1000, 2000 வாக்குகள் அப்படிங்கிறது அதிகரிச்சு இப்போ ஒரு 7000, 8000 வந்திருக்கு. இதே இன்னும் இன்னும் 1 லட்சமான ஓட்டுகள் வாக்கு என்ன வாய்ப்புகள் இல்லை சார். இப்போ இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா பார்த்தீங்கன்னா அந்த 7000 தாண்டல அவங்க 7000, 8000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. திரும்பி ஏறிச்சு குறைஞ்சு ஒரு என்ன சொல்றது ஒரு பரமபதம் சொல்லுவாங்க, அந்த ஏறிட்டு பாம்பு கடிச்சிருக்கு மாதிரிதான் கேமா தான் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு புதிய விதமான ஒரு தேர்தலாக தான் இருக்குது. ஏன்னா இது 2 பேருக்கும் ஒரு சரிசமமான நிலையில் தான் போயிட்டு இருக்கு. அதனால ஒன்றும் 2 மணி நேரத்தில் முழு விவரம் தெரிஞ்சுக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் ஒத்துக்கும்படியாக தான் இருக்குது. ஏன்னா இது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது. மற்றபடி நார்மல் எலெக்ஷனில் பார்த்தா ரொம்ப பெரிய வித்தியாசம், ஒரு 25,000, 30,000, லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் கூட நடந்திருக்கு. பட் இந்த தொகுதியில் மட்டுமே இருக்கிறதுனால அந்த 6000, 7000 வாக்குகளில் நம்ம கெஸ் பண்ண முடியல என்ன நடக்கும்னு. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக முன்னிலையில் எங்களுக்கு தோல்வியானாலும் எங்களுக்கான வெற்றி தான் இது. என்ன என்ன காரணம்னு எடுத்துட்டிங்கன்னா இது ஒன்றும் பெரிய வித்தியாசங்களாக ஒரு 20-30 வித்தியாசங்களும் ஒரு வித்தியாசமாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பெரிய வித்தியாசமாக எடுத்துக்க முடியாது. திமுக வலிமை அடைஞ்சிருக்குங்கிறத ஒத்துக்க மறுக்கிறீங்க? இல்லை, திமுக அதாவது இப்படி திமுக வந்து வலிமை அடைஞ்சிச்சுலாம் ஒன்றும் இதில் சொல்ல முடியாது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இது சில விஷயங்கள் வந்து தவறாக கொண்டு போனாங்க. அதாவது திமுக வந்து என்ன மாதிரி கொண்டு போனாங்கன்னா நாங்கள் ஆட்சிகள் வந்தால் கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து,
அதை சொல்லிட்டு அதை உதயநிதி ஒரு பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் இன்று இரவே போய் நீங்கள் இருக்கிற நகையை நம்பி அடமான வைங்க, ஒரு ஜூன் 3 மணி நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், அதுக்கப்புறம் அனைத்து தள்ளுபடி பண்ணுறோம் பாவம், அதை நம்பி பல வீட்டில் போய் நகையெல்லாம் அடமான வச்சாங்க, இன்றைக்கி அவங்க நகையெல்லாம் போயிடுச்சு, என்ன நடந்ததுன்னு தெரியல. அதனால் அந்த மாதிரி பொய்யான பிரச்சாரங்களை கொடுத்து அவங்க எப்பயுமே திமுகவை பொறுத்தவரை ஒரு ஆடி மாதம் தள்ளுபடி கொடுப்பாங்க, இது ஆடி மாதம்ன்றதுனால இந்த வேலூர் இடத்துல பல தள்ளுபடி ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னோட பார்வையிலையும் திமுக எந்த இடத்துல கொஞ்சம் வலிமை இழந்திருக்குறதுங்கிறத நான் ஒரு இடத்துல நான் உணர்றேன் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அரசியல் புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் அவர் ஒரு ஒரு மேடை பேச்சுகள்லையுமே இருக்குது. இல்லை, அவர் வந்து மன்னர் பரம்பரையிலேருந்து வராரு, அதனால் அது 3 கலைஞர் அவர், அதுக்கப்புறம் கலைஞர், இப்போது ஸ்டாலின் வந்தார், இப்போ உதயநிதி, அப்புறம் இன்பநீதி, அப்புறம் துன்பநீதி, அப்படி லைனாக எல்லா நீதிகளும் லைனாக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதிமுக என்பது அப்படி இல்லை, தொண்டர்களுக்கான கட்சி, தொண்டர்களாக பார்த்து அரவணைத்து கொண்டு போகிற ஒரு கட்சி. அதனால் இதை பொறுத்தவரை அப்படி தான், எங்களை பொறுத்தவரை மக்கள் தான் எங்களுக்கு மெயின் செல்வாக்கு. இன்னைக்கு எங்களோட திட்டங்கள் என்னென்னு மக்கள் கிட்ட கொடுக்குறோம், மக்கள் அது புரிதல் தன்மை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இன்னைக்கு வேலூர் தொகுதி மக்கள் கூட எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு வெற்றி தான் இருக்கிறது. 8000 வந்து அது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வந்து இன்னைக்கு கவுன்சிலர்லேயே பார்த்தீங்கன்னா 13,000 வித்தியாசத்தெல்லாம் தோற்றுறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன் 2011 கொளத்தூர் தொகுதியில் நின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த சைதி துரசாமி கிட்ட அவருக்கும் வித்தியாசங்களே வெறும் 931 வாக்குகள் தான். ஒரு அன்றைய துணை முதல்வராக இருந்தவர், துணை முதல்வராக இருந்தவர், அதுவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர், ஒரு முதல்வரோட மகன், இதெல்லாம் தாண்டி வெறும் 931 வாக்குகள் தான். ப சிதம்பரம் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவா நிதியமைச்சராக இருந்தவர், ஒரு உயர்ந்த பதவியெல்லாம் வகிச்சவர், அவரே கிட்டத்தட்ட 123-124 கடைசி நேரங்களில் கடைசியாக பார்த்து ஒரு 1000 வாக்குகள் தான் வெற்றி அடைஞ்சார். இந்த அவங்களும் இதே போல தான். அதனால் இது வந்து வாக்கு சதவீதம்ன்றது வேற, வெற்றி தோல்வின்றதை பொறுத்தவரை தோல்வியாக இருந்தாலும் நாங்கள் மனப்பூர்வம் ஏற்றுக்கொண்டு அடுத்த பணிகள் நாங்கள் செயல்படுவோம். உதாரணத்து வந்து பார்த்தீங்கன்னா 2014 திமுக வாஷ் அவுட் ஆச்சு, ஒரு தொகுதி கூட வெற்றி அடையலை, அதுக்கப்புறம் அவர் வேலை செய்தார்கள். இன்று அவர் 38 தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க, நாங்கள் அன்னைக்கு 38 நாங்கள் இருந்தோம். ஸோ இது மாதிரி வெற்றின்றது மாறி மாறி தான் வரும். கண்டிப்பாக சரி, இது ஒரு பக்கத்தில் இருக்க, நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நடந்ததை மறந்துடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இடைத்தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை நடக்கிறதுனால நேற்றுக்கு வரைக்கும் வைரலாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மங்கி போன மாதிரி இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே நீங்கள் நிறைய இடங்களில் பேசியிருப்பீங்க. திரு டிஆர் பாலு வந்து நம்ம ஓபிஎஸ் அவரோட மகனை முதுகெலும் இல்லாத ஒரு நபர் அப்படின்ற மாதிரி குத்தி காட்டி பேசியிருக்கார். அது எந்த விஷயத்த அவ்வளோ சர்காஸ்டிக்காக கிண்டல் பண்ணணும், இது கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் அதிமுக இடையில பேசப்பட்டது, அதோட கருத்து என்ன அவங்களுக்கு? இல்லை சார், ஒரு நாடாளுமன்றத்தில் எப்படி பேச வேண்டும்ன்றதுக்கான ஒரு அநாகரிகமான ஒரு செயல் தான் அவர் பண்ணியிருக்காரு. அது என்ன பேசணும், வந்து ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் வந்து ஒரு கட்சித்தீவை பற்றி பேசுகிறாரு. இப்போது ரவீந்திரநாத் எதுவும் தவறாக பேசலை, இவர்களுக்கு ஒன்றும் குரல்லாம் கொடுக்கல, ஏன்னா அவர் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது, ஏன்னா அரசியல் பயின்ற இடம் அந்த மாதிரி. அதனால் அவர் வந்து நல்ல காஷ்மீர் போன்று கச்சத்தீவையும் மீட்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த கச்சத்தீவி சொன்ன உடனே இவங்க எப்பயுமே பதட்ட போடுவாங்க திமுக சட்டமன்றத்திலையும் அப்படி தான், கச்சத்தீவின்னு பிடிச்சிட்டு அம்மா அவர்கள் சொன்னாங்க வெளிநாடு பண்ணிடுவாங்க. அதே போல் கச்சத்தீவு சொன்னோன்னா பதட்டம் வந்துடுச்சு, அந்த பதட்டத்தினாடி வெளிப்பாடு தான் அவர்கள் சொன்னாங்க முதுகெலும்பு இல்லாதவர்கள் இங்கே பேச வேணாம்னாரு. என்ன முதுகெலும்பு இவர் பார்த்துட்டாரு எங்களுக்கு தெரியல. இவர் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அமைச்சர் பதவிக்காக அன்று முதுகெலும்பு இல்லாத அவரோட தலைவர் வீல் சேரில் தான் வந்தார், அவர் கொண்டு போனாங்க. அப்புறம் அந்த பதவிக்காக குனிஞ்சி சோனியா காந்தியை மண்டிகிட்ட இதே முதுகெலும்பு இல்லாத டிஆர் பாலு. பிறகு வந்து ஈழப் பிரச்சனைகளில் இங்கே வந்து ஈழப் பிரச்சனை கொத்து கொத்தா தமிழர்கள் கொண்டு போய் போது அங்கே ராஜபக்சே பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்தார் குனிஞ்சி நிமிந்து, அதே முதுகெலும்பில் டிஆர் பாலு. அதே பழைய பார்த்தீங்கன்னா அத்திவரதர் மாதிரி தரிசனம் கொடுத்துருந்தா உண்ணாவிரதத்தில் படுத்துக்கிட்ட திரு கருணாநிதி அவர்கள் முதுகெலும்பு இல்லாமல் தான் படுத்திருந்தார். ஆனால் முதுகெலும்பை பற்றி பேசக்கூடிய தகுதி இல்லாத ஒரு நபர்கள் தான் இன்னைக்கு திமுக அலுவலகம் முக்கால்வாசி. அதில் குறிப்பாக ஒரு மோசமான ஒரு அநாகரிகமான ஒரு மனிதர் தான் டிஆர் பாலு. இப்போ வைகோவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு மறைமுக பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. இதுக்காக பல விஷயங்கள் ஊடகங்களில் பேசப்பட்டாலும் ஸ்டாலின் இதுக்கு எந்த குரலும் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற இந்த பிரச்சனை காரணம் என்னன்னா, காஷ்மீர் அந்த 370 சட்டப்பிரிவை நீக்கியதுக்கு வைகோ அவர்கள் பாராட்டுத்திருக்காரு. சரி, இதற்கு என்ன தெரியல, திடீர்னு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய பதற்றம் இருந்துச்சு. ஏன்னா 370 வந்து நீக்க வேண்டும்ன்ற அன்னைக்கு குடியரசுத் தலைவர்லேருந்து குடியரசுத் தலைவர்லேருந்து வைகோ கூட அதை பல விஷயங்களை சொல்லியிருக்கார். ஏன் ஃபருக் அப்துல்லா சந்திக்கும் போது கூட வெளிப்படையாக அந்த கட்சிக்கு எதிரான ஒரு அதாவது அந்த ஃபருக் அப்துல்லா காஷ்மீரை சேர்ந்தவர், அவர்கிட்டே வந்து எங்களோட இயக்கம் வந்து விருப்பப்படுறது 370 சட்டத்தை நீக்கணும்னு அவர் முன்னாடியே சொன்ன ஒரு தைரியசாலியாக தான் நம்ம பார்க்கணும் வைகோ அவர்களை. அப்படி பற்றவர் அதை ஆதரவு தெரிவிக்கிறார். உடனடியாக திமுகவிலிருந்து நேரடியாக திமுக அவங்க தாக்கல் பண்ண முடியாமல் கேஎஸ் அழகிரியை வைத்து பேச வைக்கிறாங்க. கள்ளக்காதல் விஷயத்தில் வந்து திறம்பட செயல்படுவார் வைகோ அவர்கள்னு ஒரு கேவலமான ஒரு விமர்சனத்தை வந்து அழகிரி அவர்கள் சொல்கிறார். கேஎஸ் அழகிரி காங்கிரஸ் கட்சி தலைவர், அதற்கு அவர் பதில் கொடுக்குறார். ஆனால் இதற்கெல்லாம் அது கட்சியோட தலைமையாக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் அமைதிக்காகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 370 சட்டம் அது வந்து ஒரு எதிரான நிலைப்பாட்டில் அவங்க இல்லை,
அவங்க அவங்கள பொறுத்தவரை என்னன்னா அந்த ஒரு எப்படி அங்கே காஷ்மீரை பொறுத்த ஒரு மன்னர் குடும்பம் மாதிரி மட்டும் இரண்டு குடும்பங்கள் மட்டும் ஆட்சியில் இருக்குது, மற்ற கட்சிகள் அங்கே போக முடியாது, மற்ற இடத்துல பெண் எடுக்க முடியாது, மற்ற இடத்துல நிலம் வாங்க முடியாது அவர்கள். அதே போல் இவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கணும்னு இங்கே ஆசைப்படுறாங்க. எனக்கு அந்த ஒரு சுதந்திரம் கிடைத்ததை இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் பார்க்க போனால் இந்த 370 சட்டம் நீக்கப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட வேண்டியது ஸ்டாலின் தான். ஏன்னா அவர்கள் சொத்து இப்படி மட்டும் அங்கேயும் வாங்கலாம், அங்கேயும் தொலைக்காட்சி தொடங்கலாம், அங்கேயும் சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், அதனால சந்தோஷப்பட வேணும். ஆனால் என்ன தெரியல, அவர் மனது கஷ்டத்தில் இருக்கிறார். கடந்த வாரம் நடந்த வேலூர் மக்களவை தேர்தலில் ஏன் அமமுக வந்து பங்கெடுத்துக் கொள்ளலை? இல்லை, அவர்கள் வந்து ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, அதில் பெற்ற தோல்விகள் ஒன்றும் அதிலிருந்து அவர் மீண்டு வரலை. ஒன்றும் அவர் அந்த அதை மீண்டு வர்றதுக்கான வேலைகள் அவர் இருக்கிறாரு, அதனால போட்டியிடலை. ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவர் யார் என்றதை இன்றைக்கி மக்கள் கொண்டாந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க. தேர்தலையே நாங்கள் பல முறை சொல்லியிருந்தோம், அது வந்து மாயை நம்பாதீங்கன்னோம், அந்த மாயை என்னன்றது வெளியில் வெற்றி வெளிச்சமாக ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஆர்கே நகர்னு ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்துச்சு, சட்டமன்றத்தில் உள்ள இடைத்தேர்தல், அதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு முதலடியாக பிரச்சாரத்தை ஆரம்பித்தார், வேட்பாளர் இது கொடுத்தாரு, அவர் தான் வெற்றி பெற்றார். உடனடியாக அதிமுக அவர் தான் அடுத்த தலைமை, அவர் தான் ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்குனாங்க. இன்றைக்கி அந்த மாயை என்னன்றது தெரிஞ்சிடுச்சு. இன்று நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நாடல் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கே போட்டியிட்டவர். இன்று 6 சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாடாளுமன்றத்தில் அவர் போட்டியிடலை. அப்போவே தெரிஞ்சுக்கலாம், அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு அரசியலை ஒட்டி விலகிறதுக்கான பணிகளை அவர் ஈடுபடுறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம அப்படி பார்க்கறது அடுத்து டிடிவி அவர்கள் இப்போ சைலண்டாக இருக்கிறதே சட்டமன்ற தேர்தலில் ஏதோ பெருசாக களமிறங்கிறதுக்கான ஒரு யுக்தியாக இருக்கலாம். அவர்கிட்ட உள்ள தொண்டர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. முக்காவாசி முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இன்றைக்கி அதிமுக வந்துட்டாங்க. அவர்கிட்ட பணியாற்றுறதுக்கான ஆட்கள் இல்லை, வேட்பாளர் இறக்கிறதுக்கான ஆட்கள் இல்லை, இதான் உண்மை. ஸோ இதுக்கு மேலே கட்சி தொடங்குவதே சந்தேகம்ன்ற மாதிரி பாயிண்ட்ல தான் நீங்கள் அவர் கட்சி தொடங்குறதுல அவர் அந்த ஆரம்பித்த அந்த இயக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக என்பது ஒரு அம்மாவோட புகைப்படத்தை வைத்து ஒரு போலியான ஒரு நிறுவனம் மாதிரி அவங்க சுட்டி திருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே அவங்க கட்சியை தொடர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நிர்வாகிகள் இருக்கணுமே, அவர் குடும்ப உறுப்பினர் மட்டும் வச்சு அவர் கட்சி நடத்துறது எனக்கு தெரிஞ்சு, நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கணும், அது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அங்கே இல்லை. ஏன் சட்டமன்ற இடைத்தேர்தலாகட்டும் அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலையாக இருக்கட்டும், திமுக வாக்குகளும் அவங்களோட விழுக்காடும் அதிகமாக இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுடைய வலிமையை காட்டுதா, இல்லை வந்து அதிமுக மீது இருக்கிற அதிருப்தியை காட்டுதா மக்கள் முன்னாடி? இல்லை சார், இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அதில் ஒரு விஷயங்கள் என்னென்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி மக்களை குழப்பினார்கள். இரண்டாவது, அது மட்டும் இல்லாமல் மத்தியில் வந்து இந்தியா முழுவதும் வந்து மோடிக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது. எப்படியா ராகுல் காந்தி தான் ஜெயிப்பாரு, June 3rd மேலே கலைஞர் பிறந்த நாள் நினைக்கும் நான் தான் முதல்வராக போகிறேன் இதெல்லாம் சொன்னார். ஒருவேளை மக்கள் அப்படி நினைச்சாங்க, ராகுல் காந்தி வந்துடுவார், வந்தாருன்னா எப்படி அதிமுக அரசை வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் தான் வந்துடுவாருன்ற மக்கள் நம்பி வாக்களித்தாங்க. அந்த வாக்குகள் அனைத்தும் ராகுல் காந்திக்காக விழுந்த வாக்குகள், எதுவுமே திமுக சொல்லுங்க, ராகுல் காந்தியை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த வாக்கு தான் திமுக இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளே போயிருக்காங்க, இதுதான் உண்மை. மற்றபடி திமுக எந்த வாக்குகளும் போடணும். ஏன்னா என்ன ரீசன்னா, திமுக ஆட்சி காலத்தில் இல்லாத போதே பிரியாணி கடை சண்டை, டீ கடையில் ஓசியில், இன்றைக்கி அவரோட நிலம் அவரோட கையில் இருக்குது. எங்கள் ஆட்சி காலத்தில் நில அவகழ்வு உள்ள முதலாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். அவர்களோட புகார்கள் அவர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா யாரோட நிலமும் யார் கையிலும் இருக்காது, சொந்த நிலங்கள் அபகரிக்கிறது மட்டும் தான் அவங்களோட பணி. இன்னைக்கு ஆட்சியில் இல்லாத போதே அவரோட நிலைமை இப்படி இருக்குதுன்னா, ஆட்சிக்கு வந்தால் மக்கள் கனவு கண்டு கொஞ்ச நாள் கண்ணை மூடிட்டு வாக்களிக்கணும் யோசிச்சிருக்கிறோம். இதற்கப்புறம் அவர்களோட நிலம் அங்கே இருக்குமா இருக்காதான்றது. ஆனால் திமுகவோட வரலாறு என்னன்றது தெரியாதவர்கள் ஒரு வேலை ஒன்றும் ஏமாந்துருக்கலாம், தெரிந்தவர்கள் தான் இன்னைக்கு போட்டிருக்காங்க இந்த வாக்குகள், கிட்டத்தட்ட இணையான ஒரு வாக்குகள் போட்டிருக்காங்க, இதுதான் உண்மை. அவர்கள் ஈஸியாக ஆட்சியை கலைச்சலாம், இது ஒன்றும் குமாரசாமி கிடையாது, ஈஸியாக ஆட்சியை கலைக்கிறது, இது எடப்பாடி பழனிசாமி ஆட்சின்றது அவருக்கு இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. இல்லை, இப்போ அதே ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது திமுக வந்து ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தான் மக்களை ஐவாஷ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. அந்த கந்தொடைப்புக்காக அவங்க பண்ணியிருந்தாலும் நம்ம நாட்டில் ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது வந்து நீட். இது கட்டத்தில் இன்றைக்கி வரைக்கும் அதை கிட்டத்தட்ட அதோட நிலமை அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பல விஷயங்கள் வந்ததுனால அதோட பேச்சுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். நீட்டை கொண்டு வந்து, ஆனால் இல்லை அது நான் ஒத்துக்கிறேன், நீட்டை கொண்டு வந்தது அவங்களாவே இருந்தாலும் எதிர்க்கிறேன் போல இல்லை. ஆனால் நான் என்னோட கருத்து என்னன்னா, உள்ள தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளில் நீட் அந்த நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக, நியூட்டனோ மீத்தேன் கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். அதில் என்ன சொல்கிறாங்க, இப்போது நாங்கள் தான் அதை சொல்ல ஆரம்பித்தோம், நீங்கள் தானே கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி நாங்கள் பல மேடைகளை சொன்னப்போ இவங்க சொல்கிறோம், நாங்கள் தான் கொண்டு வந்தோம், ஆய்வு செய்ய கொண்டாந்தோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஆய்வு செய்ய கொண்டு வந்தாலுமே என்ன அர்த்தம், கொண்டு வரணும்னு முடிவு பண்ணது தான் அர்த்தம். இன்னைக்கு கூட குணம் பிரச்சனையாக இருந்துச்சு அவர்கள் தான். இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை யாரால் ஆரம்பிச்சது, ஒரு சில அம்மாவர்கள் அனுமதி கொடுத்தாலும் உற்பத்தியை நாங்கள் தொடங்கலை. உங்கள் ஆட்சி காலத்தில் உற்பத்தி தொடங்கப்பட்டு இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் இருக்கும்போது தான் 400 ஏக்கர் நிலம் ஒதுக்கிறார் கூடுதலாக. அந்த ஒதுக்கி நிலத்துக்கான போராட்டங்கள் ஆரம்பித்த பிரச்சனைகள் தான் கடைசியாக இந்த மாதிரி கொண்டு வந்து அவர்களும் முடித்தாங்க. ஆனால் பல திட்டங்கள் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற பல பிரச்சனையான திட்டங்கள் அனைத்துமே கொண்டு வந்தவர் அவர்கள் தான். மது கடைகளை மூடணும்னு சொல்கிறாங்க, நியாயமான தான். முதல்ல உங்களோட கட்சிக்காரர் நடத்த மது ஆலைகளை மூடுங்க,
உற்பத்தி மூடுங்க, உற்பத்தி மூடுனா இங்கே உங்களுக்கு என்ன ஆகும், கிடைக்காது, கிடைக்காத பட்சத்தில் அந்த கடையை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. நஷ்டத்தில் இயங்கும் போது அரசாங்கம் நடத்தமோ மூட தான் செய்ய போகுது. அதனால் உற்பத்தியே நீங்கள் நடத்தி வச்சுட்டு இங்கே வந்து கடைகளை மூடுன்றது ஒரு போலியான அவர்களோட தன்மையை தான் காமிக்குது. இல்லை, இது நான் முற்றிலும் ஒத்துக்கிறேன். இதை என்னுடைய வாதம் இதில் எந்த இடத்துல இருக்குன்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல் கட்டமாகவும் முக்கியமாகவும் வைக்கப்பட்ட பிரச்சனை நீட்டுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவேன், அழுத்தம் கொடுப்பேன், நான் வந்து சென்ட்ரலில் கண்டிப்பாக அதுக்கான அழுத்தத்தை கொடுப்பேன் தடை நீக்கிறதுக்காக அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு அதோட நீக்கம் வந்து எதுவும் எந்த விதத்தில் நடக்க போகிறதா இல்லை, நீட்டு கன்ஃபார்ம்ன்ற மாதிரியான இது வந்துச்சு. ஆனால் இப்போ நீங்களே நீட் ஆதரிக்கிற மாதிரி தான் உங்களுடைய வாதங்களே சார் தெரிஞ்சுக்கிறாங்க. நீட்டு கொண்டு வரும்போது உள்ள சரி அவர்கள் கொண்டு வந்தாங்க, அப்புறம் மோடி அரசு வந்துச்சு, அவர்கள் அதை புத்துணர்ச்சி கொடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது இருந்த இந்தியாவில் இருக்கிற 33 அது 26 மாநிலம் யூனியன் பிரதேசங்கள் எல்லாம் சேர்த்து எல்லா நேரத்துக்கும் வந்துச்சு நீட்டு. எந்த மாநிலமும் அதை எதிர்க்கலை. அதை முதல் முதல் எதிர்த்த ஒரு மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் அதை எதிர்த்தோம். அதே மாதிரி உச்சநீதிமன்றம் வரையும் வழக்கடலுக்கு போனது தமிழ்நாடு தான். சரி, ஈவன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, இவர்கள் ஆண்டு கொண்டுட்டு இருக்கிற மாநிலத்தில் கூட அவங்க நீட்டு எதிர்க்கல. பக்கத்தில் உள்ள கேரளாவில் எடுத்துங்க, ஒன்றும் நீட்டு நல்லா தான் போயிட்டுருக்கு. அவங்க இதே காங்கிரஸில் ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தருவரத்தை செய்வோன்னு. அவர் ஆண்டு கொண்டுட்டு இருக்கிற மத்திய பிரதேசத்தில் ஒன்றும் நீட்டு நீட்டாக தான் போயிட்டு இருக்குது. அதனால் எல்லா இடத்துல அவங்க அவங்களோட சுயலாபங்கள் வெறும் அனைத்தும் பயன்படுத்துறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இவங்க மற்ற மாநிலங்களில் வந்து அது எடுபடாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் எது சொன்னாலும் நம்பிடுவாங்கன்ற மாதிரி இவங்க நம்பிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ உங்களோட நிலைப்பாடு வந்து நான் நீட்டு ஆதரிக்கிறேன், நீட்டு ஆதரிக்கிறேன் இல்லை, பக்கத்து மாநிலங்களும் நம்ம கூட கைகொள்ளணும். ரெண்டாவது வந்து நீட்டுக்கான பிரச்சனை, இப்போது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு தேர்வு வருது, அந்த தேர்வு கொண்டு வரும்போது அடுத்த அந்த தேர்வை ரத்து பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த மாணவர்களோட வாழ்க்கை இது வந்து இதுக்குள்ளே அரசியல் வேணாம். அடுத்தது அந்த மாணவர்களை தயார்படுத்துறதுக்கான வேலைகள் போகணும். இப்போ உதாரணத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் எடுத்துங்க, தமிழகத்தில் இருக்குங்க. தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி எழுதினாங்க நீட்டில், 11,000 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இதே அளவு தான் மகாராஷ்டிராவில் ஏதோ இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா 16,000 பேர் எழுதியிருக்கிறாங்க, அதில் வெற்றி அடைஞ்சது வெறும் 6,000 பேர் தான். ஸோ அப்போது எந்த மாநிலத்தில் நம்ம நீட்டை எதிர்த்தோமோ அந்த மாநிலத்தில் தேர்ச்சி விகிதம் அதிகம். ஸோ அதனால் மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இப்போ நீட்டில் உள்ள பிரச்சனை என்ன, ஸ்டேட் சிலபஸ் சென்ட்ரல் சிலபஸ் அதை என்னன்னு சொல்லி பேசி அதற்கான அதனால் எல்லாத்தையும் ரத்து பண்ணணுன்ற பட்சத்தில் அனைத்து மாநிலம் ஒன்று கொண்டாமல் தான் ரத்து பண்ண முடியும். இவர்கள் சுயலாபத்துக்காக அவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிற மாநிலங்கள் மட்டும் அதை ரத்து பண்ணாமல் வச்சுட்டு இங்கே மட்டும் ரத்து பண்ணணுன்றது வந்து மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளலை. அதான் எங்களோட நிலைப்பாடு, நீட்டை எதிர்க்கணும் தான், நீட் வேணான்றதான். ஆனால் நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சு எதிர்த்தோனோ அது ரத்தாகும். இல்லை சிறப்பு, இப்போ நீங்களே சொல்லும்போது ஒரு ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இது மாணவர்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், மாணவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது அரசியல் திணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன், வரவேற்கிறேன் இந்த பாயிண்ட்டை. ஆனால் இதே விஷயத்தை பிஜேபி வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வாக்குறுதியில் நீட்டை பற்றி பேசவே இல்லை, கொடுக்கவே இல்லை மோடி அவர்கள். ஆனால் இங்கே கொடுக்கும்போது இது அரசியல் பண்ண வேண்டான்றதாலும் அதை சொல்லி தான் இங்கே வாக்கே கேட்டிருக்கீங்க. அரசியல் வேண்டாங்கிறப்ப அந்த இடத்துல அரசியல் வாக்குறுதிகளை நீங்க இதை கொண்டு வரணும் கிடையாது. லட்சியமே அவர்கள் கொண்டு வர சட்டத்தை சரி அவர்களே வந்து நீக்குவன்னு சொன்னா அது முட்டாள்தனமான விஷயம், அது எந்த லட்சியம் செய்யாது. இன்னைக்கு அதை நீ நீட்டு கொண்டு வந்ததே அன்னைக்கு காங்கிரஸ், இன்னைக்கு அவர்கள் தேர்தல் அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்க, நீட்டை நாங்க தான் கொண்டு வந்தோம்னு அவங்களால சொல்ல முடியாது. நீட்டை ரத்து பண்ணுவோன்றாங்க. அப்ப அவர்கள் கொண்டு வந்த திட்டமே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத திட்டம்ன்றது அவங்க தெரிஞ்சு போச்சு. ஜிஎஸ்டி எதிர்கொண்டாரு, ஜிஎஸ்டி கொண்டு வந்ததும் அவர்கள் தான். அதனால் பல திட்டங்களை வந்து அவர்களே கொண்டு வந்த திட்டங்களை அவர்களே ரத்து பண்ணுவோம். அதே போல் தமிழ்நாட்டிலையும் மீத்தேனு நீட்டுன்னு இதெல்லாம் கொண்டு வந்தது திமுக. இன்றைக்கி திமுகவை எதிர்க்கிறேன். அதனால் ஆட்சியாளர்கள் தான் என்ன திட்டங்களை கொண்டு வர போகிறோம், அது நல்ல திட்டங்களா கெட்ட திட்டங்களா கூட தெரியாமல் கமிஷன் பேசிக்கில் எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டுவிட்டு இன்றைக்கி வந்து அனுமதி கொடுத்தேன், ஆய்வு செய்ய கொடுத்தேன்னு இன்றைக்கி வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க மக்கள் முன்னாடி. இதுதான் உண்மை. உங்களுக்கு வேல்யூபிள் டைமை கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். வணக்கம்.